இன்னைக்கு லெசன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நல்லா நீங்க கவனிங்க. ஏன்னா இன்னைக்கு இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிடையாது, வேலை செய்யறவங்க கூட இந்த ரெண்டு வாரத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியறது இல்லை. அவங்க ரெண்டையுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா கண்ட இடத்துல யூஸ் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க இந்த லெசன் முடியும் போது இது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கிராமர் தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாருங்க, அஃபெக்ட் அப்படின்னு சொல்ற வார்த்தை ஒரு வேர்ப், வேர்ப் அப்படின்னு சொன்னா ஒரு செயல். இப்ப நீங்க நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நடக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் வேர்ப். அந்த மாதிரி ஒரு செயலை சொல்ற வார்த்தை தான் அஃபெக்ட் அப்படின்னு சொல்றது. இஃபெக்ட் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நவுன். இப்ப இது ரெண்டுமே நீங்க வேர்ப் நவுன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சாலும் சில எக்ஸாம்பிள்ஸ் இப்ப பார்க்கும் போதுதான் இதோட அர்த்தம் என்ன, எந்த இடத்துல யூஸ் பண்ணும் சொல்லி உங்களுக்கு தெரியும். நம்ம இப்ப லெசன் போய் நம்ம கத்துக்கலாம். இப்ப இந்த அஃபெக்ட் எஃபெக்ட நம்ம எந்த டைம்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மூணு விஷயத்துல தான், பிசிக்கல், மென்டல், சைக்கலாஜிக்கல். பிசிக்கல் அப்படின்னு சொன்னா உங்க உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், மென்டல் அப்படின்னா உங்க மனது சம்பந்தப்பட்ட விஷயம், சைக்கலாஜிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த மனநலம் பத்தின ஒரு விஷயம். நீங்க அந்த மன துயரத்தில் இருக்கிறவங்க, இப்போ அந்த டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி டைமில் தான் நம்ம சைக்கலாஜிக்கல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இது மூணு சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லும் போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்று அஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம், இல்லாத போனால் இஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எந்த இடத்துல நம்ம அஃபெக்ட், எந்த இடத்துல இஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் டு சேஞ்ச் சம்திங் சம் ஒன், எதையாவது ஒரு விஷயத்தை இல்லை எதையாவது ஒரு நபரை மாத்தினா அப்போ நீங்கள் அஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அ சேஞ்ச் ஹேப்பன்ஸ் பிகாஸ் சம்திங் எல்ஸ் ஹேப்பன்ட், ஒரு மாற்றம் நடந்தது ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுனால. அஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை இல்லை ஒரு நபரை மாத்துறீங்க அப்படின்னா அஃபெக்ட், ஆனால் ஒரு விஷயம் நடந்ததுனால மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸோட இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் எக்ஸாம்பிள் நம்ம அஃபெக்ட் அதில் பார்க்கலாம். ட்ரிங்கிங் ஹேபிட் அஃபெக்டட் இஸ் கிட்னிஸ், குடிப்பழக்கம் வந்து அவருடைய கிட்னிஸை பாதிப்படைய செய்தது அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் இருக்கு. இப்போ இங்கே நான் அஃபெக்டட் அப்படிங்கிற வார்த்தையை நான் வேர்பாக தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்னிக்கு என்ன நடந்துச்சுன்னா அது பாதிப்படைந்தது, அதுதான் அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்த உங்களுக்கு அப்படின்னா டு சேஞ்ச் சம்திங் இஃப் நாட் சம்மன், எதையாவது ஒரு விஷயத்தை மாத்துறது இல்லை ஒரு நபரை மாத்துறது. இங்கே இந்த அஃபெக்ட் அப்படிங்கிறது கிட்னியை என்ன பண்ணியிருக்குன்னா பாதிப்படைய செய்திருக்கு, அதுதான் ஒரு மாற்றம் கெட்ட விஷயத்தில். அப்போ நம்ம அஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். இதே எக்ஸாம்பிளை இஃபெக்டில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் இஃபெக்ட் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். இஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ட்ரிங்கிங் ஹேபிட் ஹேட் அ நெகட்டிவ் இஃபெக்ட் ஆன் இஸ் கிட்னிஸ். இப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். முன்னாடி சொல்லும் போது வேற மாதிரி சொன்னோம் அஃபெக்ட்ல, இப்போ இஃபெக்ட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் என்ன மீனிங் சொல்லி கொடுத்தேன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுனால ஒரு மாற்றம் வந்தது. இப்போ இந்த குடிப்பழக்கம் இவருக்கு இருந்ததுனால வந்த மாற்றம் தான் என்னது, இவருக்கு கிட்னி ஃபெயிலியர், இவருக்கு வந்துட்டு கிட்னியை டேமேஜ் பண்ணிடுச்சு. இப்போ அதை நம்ம சொல்லும் போது இஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம சொல்றோம். முன்னாடி அஃபெக்ட் சொல்லும் போது நேராக பாதிப்படைஞ்சது, ஆனால் இஃபெக்ட் வந்துட்டு சொல்லும் போது ஒரு பழக்கம் இருந்ததுனால இவருக்கு பாதிப்பு வந்தது, அந்த பழக்கத்தை போது சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நம்ம சொல்றோம். அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், லாக் ஆஃப் ஸ்லீப் அஃபெக்டட் இஸ் ஹெல்த், அவருடைய தூக்கம் கம்மியா இருக்கிறதுனால உடல் நலம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் இருக்கு. இப்ப அஃபெக்ட் அப்படிங்கிற அந்த மீனிங்ல நீங்க இதை பாருங்க, அஃபெக்ட் அப்படிங்கிறது இங்க வேர்பா தான் இங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு விஷயம் நேரடியான ஒரு பாதிப்பா இருக்கு, டு சேஞ்ச் சம்திங், தூக்கம் இல்லாததுனால அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்ப இஃபெக்ட்ல எப்படி சொல்லலாம் நீங்களே யோசிங்க. இப்ப இஃபெக்ட் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தோட நீங்க இந்த சென்டென்ஸ் நீங்க பாருங்க. இஃபெக்ட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுனால நிகழ்ந்த மாற்றம் தான் இஃபெக்ட். லாக் ஆஃப் ஸ்லீப் ஹேட் அ நெகட்டிவ் இஃபெக்ட் ஆன் இஸ் ஹெல்த், அவருடைய அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்டுக்கு காரணம், அவருடைய உடம்புல நடக்கிற நெகட்டிவ் இஃபெக்ட்டுக்கு காரணம் என்னடானா தூக்கமின்மை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்போ நீங்கள் இந்த இஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் அஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கிராமடிக்கலாக அது தப்பு, IELTS இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோர்ஸ் டவுன் ஆகும்.
அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். டெய்லி ஒர்க் ருட்டீன் அஃபெக்டட் இஸ் பேஷன் ஃபார் ஒர்க். தினசரி ஒரே வேலையை செய்யறதுனால அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அவருக்கு அந்த வேலை மேலே இருந்த பற்ற பாதிப்பட செய்ததுன்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு. இப்போ அஃபெக்ட் அப்படிங்கிறது இங்கே நம்ம வேர்பாக தான் இங்கே யூஸ் ஆயிருக்கிறத கொஞ்சம் நல்லா பாருங்க. இப்போ இங்கே நேரடியான ஒரு பாதிப்பு, ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்யறதுனால பாதிப்படைஞ்சிருச்சு. எது பாதிப்படைஞ்சது அப்படின்னா, அவருக்கு அந்த வேலை மேலே இருந்த பற்று பாதிப்படைஞ்சது அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை இஃபெக்ட்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். Daily work routine had a strong effect on his passion for work. இப்ப இந்த விஷயத்தை நான் அஃபெக்ட்ல சொல்லும் போது, இப்ப நான் இஃபெக்ட்ல சொல்லும் போதும் ஒரே அர்த்தம் தான். ஆனா இந்த அஃபெக்ட் இஃபெக்ட் இது ரெண்டுமே யூஸ் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கு. அஃபெக்ட் யூஸ் பண்ற இடத்துல இஃபெக்டோ, இல்ல இஃபெக்ட் யூஸ் பண்ற இடத்துல அஃபெக்டோ நான் யூஸ் பண்ண கூடாது. ஆனா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனிஸ்ல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க பேசும்போது இமெயில் அனுப்பும் போது இதை அப்படியே மாத்தி அவங்க என்ன பண்றாங்கன்னா இமெயில் அனுப்புறாங்க இல்ல பேசுறாங்க. ஆனா இதோட தப்பு வந்து பெரிய ஒரு தப்பு இது. நீங்க வந்து அப்ராடுக்கு படிக்க போறதுக்காக இல்ல நீங்க IELTS PTE இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்க எழுதும் போது இந்த சின்ன வார்த்தைக்கு டிஃபரன்ஸ் தெரியாம நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்க ஸ்கோர்ஸ பெரிய அளவுல அதை டேமேஜ் பண்ணிரும். கடைசியா இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பாத்துக்கலாம். The test results affected her confidence. பரிச்ச முடிவு வந்துட்டு அவளுடைய நம்பிக்கையை பாதிப்பட செய்ததுன்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் இருக்கு. அஃபெக்டட் அப்படிங்கிற வார்த்தை இங்க வேர்பா தான் இங்க யூஸ் ஆயிருக்கிறத பாருங்க. இப்ப இதே சென்டென்ஸை நீங்க இஃபெக்ட்ல எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே பண்ணுங்க. நான் கொடுக்குற ஆன்சரோட நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இஃபெக்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. The test results had a negative effect on her confidence. இப்போ அஃபெக்ட் இஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த முறை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதோட அர்த்தமும் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுட்டீங்க. இந்த லெசன் எப்போதும் போன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் அடுத்த லெசனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.